கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு என்றும் மகிமுண்டாவதாக. 2020 அக்டோபர் 2 நாள் அதிசய பெறக்கா தீர்த்த ஊழியத்தில் 26 ஆண்டு பிரஸ்தை நாள் நாள் ஆரம்பம் முதல் முடிவரையிலும் சகரியா 4:6 பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவியினால் எல்லாம் ஆகும் என்ற வசனத்தை குறிப்பிட்டு ஆரம்பம் முதல் முடிவரையும் தேவ பிரசன்னத்தினால் தேவ வல்லமையினால் தாராளில் எல்லா பகுதியும் ஆவியானவர்தாமே பொருட்படுத்தி நடத்தி தரும்படி எப்படி நம்முடைய கருத்திலே கொடுக்கிறோம். தகப்பனை பொருட்படுத்திக் கொள்ளுங்கள். ஏத்துக்கிட்ட இனிய நாமத்தில் தேவங்களும் பரிசுத்த பிதாவும். நாம் இப்பொழுது ஆராதனை பகுதிக்கு கடந்து செல்வோம். எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் இயேசுவையே நம்பி வந்திருக்கிறேன் என்று? அவங்க எல்லாரும் கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரிக்கலாமா? ஹாலலூயா, 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 ஹாலலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், 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 போற்றுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை கனப்படுத்துகிறோம், 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 கனப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மையே ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மையே ஆராதிக்கிறோம், உம்மையே ஆராதிக்கிறோம், உம்மையே ஆராதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பா, உம்மை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. ஹாலலூயா, ஹாலலூயா. ஆண்டவரே, ஹாலலூயா. உம்மை நம்பினவர்கள் துன்பப்படுவதில்லை. ஹாலலூயா, 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 ஹாலலூயா. நீரே என் நம்பிக்கை அப்பா, நீரே என் நம்பிக்கை, நீரே என் கோட்டை, நீரே என் அரண் அப்பா. ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. உம்மை நாங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறோம் அப்பா, உம்மை சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறோம் அப்பா. நீரே நாங்கள் நம்பி இருக்கிறவர் அப்பா. ஹாலலூயா, 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 ஹாலலூயா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரோ, புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரோ. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரோ, புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரோ. உம்மை தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரோ, புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரோ. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரோ, புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரோ. நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரோ, புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரோ. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரோ, புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரோ. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. புத்திப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. புத்திப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. அற்புதங்கள் செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பிக்கை, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம்,
அப்புகளிடமே உமக்கு ஸ்தோத்திரம் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்த கொடு அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்த கொடு அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க ஐஸ்வர்ய கனமுமே உம்மாலேதான் வருகிறது ஆளுகை செய்யுங்கப்பா மேன்மை படுத்துங்கப்பா ஐஸ்வர்ய கனமுமே உம்மாலேதான் வருகிறது ஆளுகை செய்யுங்கப்பா மேன்மை படுத்துங்கப்பா உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைத்தான் நான் நம்பியிருக்கே அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைத்தான் நான் நம்பியிருக்கே அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைத்தான் நான் நம்பியிருக்கே அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைத்தான் ஆண்டவரே இந்த பாடல்களை பாடும்போது உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன் எனக்கு செய்யுங்கப்பா உம்முடைய அற்புதம் வெளிப்படுவதாக உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா இப்போதே இப்போதே உம்முடைய அற்புதம் வெளிப்படுவதாக ஹல்லேலூயா 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 அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா ஹல்லேலூயா 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 We worship you, Lord. Hallelujah. Ummaye nagal thudikkarum appa. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா அற்புதங்கள் அதிசயங்கள் செய்பவரே இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அற்புதம் செய்யுங்கப்பா முற்றிலும் அப்பா நீர் பொறுப்பெடுப்பீராக மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு நல்ல தாப்பனே ஆமென் ஹல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா ஒரு புதிய நாளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கூட்டி கொடுத்திருக்கிறார் இந்த ஜப வீடு கட்டப்பட்டு 26 ஆண்டுகள் பிரதிஷ்டை ஆராதனையை கொண்டாடும்படியாய் கர்த்தர் இந்த நாளிலே நம் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்திருக்கிறார் இந்த சத்தியம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களோடு கூட இந்த பிரதிஷ்டை ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறோம் கன்னியாகுமரி மாவட்டத்திலே வடக்கு குண்டல் என்கிற பகுதியிலே ஆண்டவரை அறியாத குடும்பத்திலே பிறந்த ஐயாவை என் ஆண்டவர் தம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி ரட்சித்து அபிஷேகித்து அநேக ஆயிரங்களுக்கு தீர்க்கதரிசியாய் கடந்து வருகிற பிள்ளைகளுக்கு ஆறுதலை அளிக்கிறவர்களாய் இம்மட்டும் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார் அநேக நாட்களாக வீடுகளிலே நடந்த இந்த உபவாச ஜபம் இப்பொழுது இந்த ஜப வீடு கட்டி 26 ஆண்டுகள் இந்த இடத்திலே ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் கர்த்தருடைய நாம மகிமைக்கன்று ஊழியங்களை கர்த்தரே நடத்தி கொண்டிருக்கிறார் கட்டப்பட்ட எத்தனையோ குடும்பங்கள் கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமையினால் கட்டவிழ்க்கப்பட்டு விடுதலையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் துயரத்தோடு வந்திருக்கிற எத்தனையோ பிள்ளைகளுக்கு இந்த ஜப வீடு ஒரு ஆறுதலின் கூடாரமாக கற்பத்தின் கனிக்காக ஆண்டுடைய சமூகத்திலே வந்து காத்திருந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்பிக்கையின் நாயகராக இருந்து இம்மட்டும் உதவி செய்திருக்கிறார் இது எதினால் தேவதாசரோடு கர்த்தருடைய கரம் இருந்தபடியினால் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நாம் பார்ப்போமானால் எனக்கு திருமணமாகி 20 ஆண்டுகள் ஆகிறது
இந்த ஜெப கூடாரத்திலே தான் 24 மணி நேரமும் இருப்பார்கள். அவர்கள் ஆண்டவரோடு பேசின நேரங்கள், ஆண்டவரோடு ஜெபித்த நேரங்கள் தான் அதிகம். அவர்களுக்கு தகப்பனும் ஆண்டவர்தான், தாயும் ஆண்டவர்தான், நண்பரும் ஆண்டவர்தான். இப்படியா எல்லா நேரமும் ஆண்டவரோடு தன்னுடைய நேரத்தை செலவிடுகிறபடினால் கர்த்தர் தேசங்களை குறித்து, உலகத்தின் காரியங்களை குறித்து, கடந்து வருகிற பிள்ளைகளை குறித்து அவர்களோடு இருந்து இடைபடுகிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து எடுத்து கொள்ளப்படும் முன்பாக இப்படியாய் சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட மாத்திரமல்ல, ஐயாவோடு கூட இருந்து இம்மட்டும் இந்த ஊழியத்தின் ஒவ்வொரு பகுதியையும் அவர் நேர்த்தியாய் நடத்தியிருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு இந்த நல்ல நாளிலே நன்றி செலுத்தி இந்த பாடலை நாம் பாடலாமா? எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். நீங்கள் வீட்டிலே இருக்கிற இடங்களிலே ஆன்லைன் மூலமாக இந்த ப்ரோக்ராமை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் என்னோடு கூட இணைந்து இந்த பாடலை பாடலாமா? என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாமா? எல்லாமே நீங்க தானப்பா, என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எல்லாமே நீங்க தானப்பா, என் தாயும் நீங்கப்பா, என் தந்தையும் நீங்கப்பா, எனக்கு எல்லாமே நீ.
ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை
அதிசயமாய் வழி நடத்துவார் அற்புதம் எனக்காக செய்வார் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார் அவரே என்னை காண்பவர் அவரே என்னை காண்பவர் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்க கேபியில் நான் விழுந்தேன் அவர் என்னோட அமர்ந்திருந்தார் சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன் பனி தோழியாய் என்னை நினைத்தார் சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் என்னை மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே இரவும் பகலும் இதுவரை நடத்தினீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி நீர்தானையா இதுவரை உதவி நீரே எபினேச நீர்தானையா இதுவரை உதவி நீரே எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீர் எப்படி நான் நன்றி சொல்வே கண்டீர் எப்படி நான் நன்றி சொல்வே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா தடைகளை உடைத்தீரையா தள்ளாட விடவில்லையே தடைகளை உடைத்தீரையா தள்ளாட விடவில்லையே சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா மறவாமல் நினைத்தீரையா மனதார்
மர நன்றி சொல்வே என்னை மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே ஒரு முக்கியமான நேரத்துக்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம் நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு அழகான பெயர் இருக்கிறது அவர் அற்புதங்களை செய்கிற தேவன் அல்ல அவர் அதிசயமான காரியங்களை இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையிலே அவர் செய்து கொண்டிருக்கிறார் எப்பொழுதுமே இந்த அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஜப வீட்டிலே இது பிரதிஷ்டை ஆராதனை மிகவும் அழகாய் காலை 10:30 முதல் மதியம் 2:30 வரைக்கும் நடைபெறும் ஆனால் இந்த கொடிய தொற்றின் நோயின் காரணமாக நாம் யாரும் ஒருவரை ஒருவர் சந்திக்க முடியாத சூழ்நிலை இருப்பதினால் சாட்சி கொடுப்பவர்களை கூட நம்மால் அழைக்க முடியவில்லை ஆனாலும் கர்த்தர் செய்த சாட்சிகளை அநேகர் கடிதங்கள் மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார்கள் அதில் ஒரே ஒரு கடிதத்தை மாத்திரம் உங்கள் மத்தியிலே வைத்து ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் அற்புதம் செய்திருக்கிறார் கர்த்தருடைய தாசரை கொண்டு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையும் தரையிலே விழுந்து போவதில்லை என்பதற்கு சாட்சியாய் கோயம்புத்தூரில் இருக்கிற பீளமேடு என்கிற பகுதியில் இருக்கிற சகோதரி விக்டோரியா மேரி அவர்கள் எழுதின சாட்சியை தேவநாம மகிமைக்கென்பாக நான் உங்கள் மத்தியிலே வாசிக்கிறேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என் அம்மாவுக்கு கடந்த 25/7/2020 அன்று திடீரென்று ப்ரெஷர் அதிகமாகி கீழே விழுந்து விட்டார்கள் அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனபோது அவர்களுக்கு பி சர்க்குலேஷன் ஸ்ட்ரோக் வந்திருக்கிறது ஆகையினால் அவர்களால் நடக்க முடியாது 5 அல்லது 6 மாதம் கழித்து தடி பிடித்து நடக்கும் அளவுக்கு தான் பலன் உண்டா இருக்கும் என்று கூறிவிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அனுப்பிவிட்டார்கள் நான் கோயம்புத்தூரிலிருந்து சென்னையில் அம்பத்தூரில் இருக்கிற ஐயாவிடம் 2 அல்லது 3 முறை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஜபித்தேன் கர்த்தர் ஐயா மூலமாக தீர்க்க தரிசனமாக எங்களோடு பேசினார் ஜீவனுக்கு பாதிப்பு வந்தது ஆனாலும் கர்த்தர் அதை விலக்கிவிட்டார் சீக்கிரமே சரியாகிவிடும் என்று சொல்லி ஆண்டவர் ஐயா மூலம் என்னை தேற்றினார்கள் அதுபோலவே இப்பொழுது அம்மா வீட்டுக்குள்ளே நிதானமாக நன்கு நடக்கிறார்கள் கர்த்தரே இந்த அற்புதத்தை செய்தார் என்று மருத்துவர்கள் கூறினது 5 அல்லது 6 மாதம் கழித்து தடி பிடித்து கொண்டுதான் உங்கள் அம்மாவால் நடக்க முடியும் என்று கூறினார்கள் ஆனால் என் ஆண்டவரோ ஜபத்தை கேட்டு இல்லை அற்புதமாக 2 மாதங்களில் எந்த ஒரு தடியும் இல்லாதபடி அவர்கள் வீட்டிலே நிதானமாக நன்கு நடக்க ஆண்டவர் இந்த அற்புதத்தை இந்த தாயாருக்கு செய்திருக்கிறார் நாம் எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் கர்த்தர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்திற்கும் அவர் தேவனானவர் ஆகையினால் எந்த இடத்திலிருந்து நாம் ஜபித்தாலும் கர்த்தர் நம்முடைய ஜபத்துக்கு கேட்டு பதில் கொடுக்கிறார் என்பதற்கு ஆண்டவர் சாட்சி இந்த சகோதரியும் சாட்சி அதை தொடர்ந்து இன்னொரு சாட்சியும் இந்த மகள் எழுதியிருக்கிறார்கள் அதாவது இவர்களுடைய குடும்பத்திலே அத்தனை பேருக்கும் கொரோனா டெஸ்ட் கொடுத்தார்களாம் அதிலே இந்த மகளுக்கும் அவர்களுடைய தாயாருக்கும் பாசிட்டிவ் என்று வந்துவிட்டதாம் என்ன செய்வதென்று புரியாத சூழ்நிலையிலே ஐயாவை தொடர்பு கொண்டு ஜபித்திருக்கிறார்கள் அப்பொழுது நம்முடைய ஐயா அவர்கள் இரவு முழுவதும் இந்த ஜப வீட்டிலே அந்த குடும்பத்துக்காக அவர்கள் ஜபித்திருக்கிறார்கள் ஜபித்து அவர்கள் ராத்திரி முழுவதும் உத்தரவாதம் எடுத்து ஊழியர்களோடு எங்களுக்காக ஜபித்தார்கள் அடுத்த நாள் அவர்களே ஃபோன் பண்ணி கூப்பிட்டு கொரோனா உங்கள் குடும்பத்தில் யாருக்கும் இல்லை கர்த்தர் நீக்கினார் நாங்கள் ஜபித்து விட்டோம் என்று கூறினார்கள் சொல்லி அடுத்த 2 நாளிலே ஹாஸ்பிட்டலை விட்டு உங்களுக்கு நார்மல் என்று வீட்டிற்கு அனுப்பிவிட்டார்கள் குவாரண்டைனில் மாத்திரம் இருங்கள் என்று சொல்லி எங்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள் இப்படியாய் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்தார் அது மாத்திரமல்லாமல் மெய்யாகவே எப்பொழுதெல்லாம் நான் வேதனையோடு என் கணவர் வெளிநாட்டுக்கு போய் தான் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுது போகக்கூடாத சூழ்நிலையும் இருக்கிறது ஆனாலும் ஐயாவிடம் நான் வேதனையோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஜபித்த பொழுது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் எல்லாம் ஆசீர்வாதமாய் முடியும் என்று ஒவ்வொரு தடவையும் அன்பாக என் தகப்பனை போல எனக்கு ஜபிக்கிற ஐயாவுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் அற்புதம் செய்த தேவனுக்கும் கோடா கோடி நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி இந்த மகள் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள் எவ்வளவு நல்ல தெய்வம் நம்முடைய ஆண்டவர்
ஸ்ட்ரோக் வந்து நடக்க முடியாத இருந்த இந்த தாயாருக்கு அற்புதங்களை செய்த ஆண்டவர், அதே போல கொரோனா தொற்று இந்த குடும்பத்துக்கு வந்த போதிலும் கர்த்தர் அவர்களை அந்த நோயின் தொற்றிலிருந்து விடுதலை கொடுத்த ஆண்டவர், இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதங்களை செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். விசுவாசத்தோடு நாம் காத்திருப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் ஐயாவை மறைத்து இப்பொழுது நம் நடுவிலே வெளிப்படுவாராக. ஆமேன். 2022 அக்டோபர் 2 அதிசய பிறகா உலகத்திலே பிரஸ்த ஆராதனை. இந்த ஆராதனையிலே ஒரு பாடலே ஒரு அடி மட்டும் பாடுபடி கத்தர் ஆவியனர் ஏன்னபிள்ளையா கத்தர் சோதரிக்கிறேன். அல்லேலூயா கத்தரையே ஏகமாய் தொகுதியோங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் காத்தோரை துதியுங்கள். வல்லமையாய் எழுதிய செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனா இயேசு ராஜனும் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஏற்ற மகிமை உண்டாக. அதிசய பிறக்கா தீர்க்கச ஊழியத்தில் 26 பிரசாரையிலே இந்த தேவனுடைய வார்த்தையை உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பார்த்து கொண்டிருக்கிற ஒருக்கும் இயேசப்பா இனிய நாமத்தில் இரு கரத்தையும் கூப்பி நன்றியும் துதியும் சூத்திரத்தையும் ஏறெடுக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை தனித்தனியாக ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலே பார்க்கும்போது இங்கே எஸ்ரா புஸ்தகத்திலே ஆண்டவரை வார்த்தையை பார்க்கிறோம். எஸ்ரா புஸ்தகத்திலே 6 16 வசனத்தை பார்க்கும்போது இங்கே ஆண்டவரை வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இஸ்ரேல் புத்திரரும் ஆசாரியரும் தேவியரும் சிறையிருப்பில் வந்த மத்தர்களும் தேவனுடைய ஆலயப் பிரதிஷ்டை சந்தோஷமாக கொண்டாடினார்கள். யார் சந்தோஷமாக கொண்டாடுகிறாங்கன்னா இஸ்ரேல் புத்திரரும் ஆசாரியரும் லேவியரும் சிறையிருப்பில் வந்த மற்றவர்களும் தேவனுடைய ஆலய பிரதிஷ்டை சந்தோஷமாக கொண்டாடினார்கள். இதில் ஒரு பகுதியை பார்க்கும்போது இந்த பிரதிஷ்டை ஆராதனை எஸ்ரா புத்தகத்தில் சிறையிருப்பு அந்த சிறை பண்ண கண்ணீரோடு வந்தவர்கள், கண்ணியோடு இருந்தவர்கள், கவலையோடு இருந்தவர்கள், துன்பத்தோடு இருந்தவர்கள், துயரத்தோடு இருந்தவர்கள், என் வாழ்க்கை முடிந்துன்னு சொன்னவர்கள், என்றால் பல வியாதிகளிலே வந்தவர்கள், பிரச்சனைகளிலிருந்து வந்தவர்கள், குழந்தை இல்லாதவர்கள், திருமணம் ஆகாதவர்கள், இனி நமக்கு விடுதலை இல்லை என்று நினைத்தவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடினாங்களாம். எதுக்கு என்று சொன்னால் இந்த பிரச்சனை ஆராதனையிலே என் வாழ்க்கையிலே என் சிறையிருப்பை மாற்றுவார் என்று நினைத்து மிகவும் சந்தோஷமாக ஆர்ப்பரிப்போட அவர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள். அதே போல தான் 2020 அக்டோபர் 2 அதிசய பிறக்கா தீர்க்க சூழியத்தில் நடக்கக்கூடிய திரஸ்த ஆராதனையை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சந்தோஷமாக கொண்டாடுகிறார்கள். இந்த ஜெப வீடு கட்டக்கட்டு என்றால் 26 பிரசாரணை இந்த ஜெப வீடு கட்டப்பட்டு 26 பிரசாரணை ஒவ்வொரு தனிக்கலை உபவாச ஜப கூட்டம் கூடுகை நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே கண்ணீரோடு வந்தவர்களுக்கு கதறி 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 அழுதவுடைய கண்ணீரை துடைத்த ஒரு ஜெப வீடு, துக்கத்தோடு வந்தவருடைய துக்கத்தை நீக்கின ஜெப வீடு, வறட்சியோடு வந்த வறட்சி நீக்கிற ஜெப வீடு, அநேகர்கள் குழந்தை இல்லாதபடி வந்து
24 வருடம் என்றால் திருமணமாகி குழந்தை இல்லாதது எண்ணத்தவர்களுக்கு ஜபத்தின் மூலம் குழந்தை பிறந்த ஜபிக்கிறது. அதே போல திருமணம் ஆகாதபடி பல ஆண்டுகளாக காத்திருந்தும் விடுதலை இல்லாதபடி 7 வாரம் உபாசபத்திலே திருமணம் நடந்தது. கற்பத்தறிந்த குழந்தை அநேகருடைய வாழ்க்கையில் தீராத வியாதியிலிருந்து மரண கட்டை அறுத்த ஜபிக்கிறது. என்றால் எந்தெந்த சிறையிருப்பிலே என்று வந்தார்களோ அந்த சிறையிருப்பை நீக்கிற தேவவீடு அந்த இதெல்லாம் என் ஒரு மகன் வீட்டை விட்டு காணாமல் போய் திருப்பெரும்புத்தூரில் காணாமல் போய் எல்லாரும் இந்த பையனை எலும்ப கூட பார்க்க முடியான்னு சொன்னார்கள். ஆவியான் சொன்னார் மகன் உயிரோடு இருக்கிறான், வெள்ளிக்கிழமை வந்து சேருவான் சொன்னார். 8 வருஷத்துக்கு பிறகு அந்த மகனை தெய்வத்தின் மூலம் கூட்டி சேர்த்த வீடு எல்லாம் இந்த சிறையிருப்பெல்லாம் மாற்றினது உலக ரட்சகராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தந்த சுவாமியால் அல்ல, தெய்வ வீடால் அல்ல, உலக ரட்சகர் என்றால் அவர்களுக்கு திரையிருப்பை நீக்கிறார். இன்றும் இந்த நிகழ்ச்சியை உலகம் முழுவதும் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. எத்தனையோர் சிறையிருப்பில் கண்ணீரில் கவலையில் துன்பத்தில் துயரத்தில் வறட்சியில் வறுமையில் தீராத வியாதியினால் என்றால் பாதிக்கப்பட்டு திரையிருப்பில் இருந்தவர்களுடைய எல்லா சிறையிருப்பையும் இன்று இந்த 26வது ஆண்டு பிரசவ விழாவிலே நிகழ்ச்சி பார்த்துகளுக்கு நீங்கிற்று என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, இந்த பிரசவ விழா ஆராதனை மூலம் என்றால் எப்படி எஸ்ஆர் 16 சந்தோஷமாக கொண்டாடினார்களே அதே போல இன்று மற்ற சந்தோஷம் இல்லை. எந்த சந்தோஷம்? இயேசு கிறிஸ்து ஒரு மகன் மகளுடைய வாழ்க்கையில் வரும்போது சந்தோஷம் வருது என்பதை அறிய வேண்டும். உலகத்தில் பல கோடி ஆஸ்தி இருந்தும் எந்த சொத்து இருந்தும் சந்தோஷத்தை காண்பதில்லை. பெரிய பங்களா இருந்து சந்தோஷத்தை காண்பதில்லை. திருமணம் நடந்தும் சந்தோஷத்தை காண்பதில்லை. குழந்தை பிறந்தும் சந்தோஷத்தை காண்பதில்லை. நல்ல வாகனங்கள் இருந்தும் சந்தோஷத்தை காண்பதில்லை. நல்ல படிப்பிருந்தும் சந்தோஷத்தை காண்பதில்லை. எப்படி? ஆவியானவர் என்றால் அவர் இயேசு கிறிஸ்து ஒரு மகனுடைய வாழ்க்கையில் வரும்போது, மகனுடைய வாழ்க்கையில் வரும்போது அங்கே சந்தோஷத்தை காண்கிறோம். அப்படி சந்தோஷத்தை ஆவியானவர் அதற்கு கட்டளையிடும்படியாகத்தான் இந்த பிரஸ்தை ஆராதனையை ஆவியானவர் நமக்கு நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். என்றால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த சிறையிருப்பு இருந்தாலும் அந்த சிறையிருப்பை நிச்சயமாக நீக்கிவிட்டார் என்று கர்த்தருக்குள் நாம் விசுவாசிக்கணும். இங்கே லூக்காவின் சுவிசேஷத்திலே 15வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது என்றால் இங்கே பார்க்கிறோம் 10-24 வசனம் ஒரு மகனுக்கு சந்தோஷம் வந்தது என்றால் சந்தோஷம் வந்தது. அந்த சந்தோஷத்தை ஏன் சந்தோஷம் வந்தனா மனம் தெருங்குதல். எத்தனை குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறாங்க தெரியுமா? சந்தோஷம் இல்லை. ஏன்னால் பெரிய படிப்பு படித்திருக்கலாம், புசத்தை பெற்ற படிப்பு படித்திருக்கலாம், பல பொறுப்புகளில் இருக்கலாம், அதிகாரத்தில் இருக்கலாம், ஆனால் நல்ல வேலையில் இருக்கலாம், தொழிலில் இருக்கலாம், பல ஃபேக்டரி வைத்திருக்கலாம், சந்தோஷம் இல்லை. ஏன் இல்லை? ரட்சிப்பு இல்லை. மனம் திரும்பல் நாள் இல்லாதனால அவங்க சந்தோஷமாக இருக்க முடியல. இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவரை வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவஜனமே, தூக்காளின் சுவிசேஷத்திலே 15வது அதிகாரம் 10 பார்க்கும்போது அதன் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். தின்னு அவர் சொன்னது ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்கள்
இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே ஆஸ்தில் எனக்கு ஒரு பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு தூர தேசத்துக்கு போய்விட்டான். தூர தேசத்துக்குன்னா தேவ சமூகத்தோடு விலகிவிட்டான். தேவனோடு இல்லை, தேவ சமூகத்தில் இருந்தால் விலகி போய்விட்டான். தூர தேசத்துக்கு போய்விட்டான். இங்கே அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு அந்த போய்விட்டான். அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆஸ்தி அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்து பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்போது அவன் குறைவு தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒரு நடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி எதை அனுப்பினான். அப்போது பன்றிகள் என்றால் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்பும்படி ஆசை இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. தகப்பனை விட்டு தூர தேசம் போயிட்டான். ஆஸ்தியில் பங்கெல்லாம் வாங்கிட்டான். இப்போ உலகத்தில் அப்படி தான் நடக்குது. பல குடும்பங்களில் தாய் தப்பன் என்றால் ஏசப்பா நாமத்தில் சம்பாதித்த ஆசிகளை என்ன பிள்ளைகள் அழித்து போகிறார்கள். காரணம் ஜீவ துன்மார்க்கமான ஜீவியம் என்றால் பாவத்துக்கு அடிமையான ஜீவியம், நனம் திரும்பாத அஜீவியம் என்றால் பாவ உணர்வினாலே என்ன கட்டப்பட்ட ஜீவியம். அதே போல இந்த மகன் என்ன செய்தான்னா எல்லாம் அழித்து விட்டான். அதுக்கு பிறகு ஒருவனிடம் ஒட்டி கொண்டான். ஒட்டி கொண்டு அவனுக்கு ஒரு வேலை கொடுத்தான். என்ன வேலை தெரியுமா? பந்தியை மேய்க்கிற வேலை. ஆனால் பந்தியை மேய்க்கிற வேலை அந்த வேலை செய்தும் அவனுக்கு திருப்பியான ஆகாரம் கிடைக்கல. ஏன் ஆகாரம் கிடைக்கல? பந்திக்கு வைத்திருக்க தவிட்டிலாவது ஆகாரத்தை வயத்தை நிரப்பலாம், நிரப்ப முடியலை என்றால் நிரப்ப முடியலை, அதுவும் கிடைக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவன் காணப்படுகிறான். அப்போது தந்திகள் தின்கிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். ஒருவன் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்தது. அப்போதுதான் அவன் புத்தி தெளியலை. இன்றைக்கி உலகம் முழுவதும் எத்தனையோ பிரசித்தி பெற்றவர்கள் இருக்கிறார்கள், மேன்மையாக உள்ளவர்கள் இருக்கிறார்கள், தல பொறுப்பில் இருக்கிறார்கள், வசதியாக இருக்கிறார்கள். என்ன இருந்தும் புத்தி தெளியாதபடி தான் இந்த உலகத்தில் அநேகர்கள் காணப்படுகிறார்கள். புத்தி தெளியலையே, புத்தி தெளிகிறான் ரசிப்பு. ஆண்டவர் அதுதான் சொன்னார், உலகம் முழுவதும் நீ ஆதாயப்பட்டு கொண்டாலும் உன் ஆத்மா நசப்பட்டால் லாபம் என்ன என்று சொன்னார். ஏதோ சொல்கிறது, பல கோடி சொத்து இருக்கலாம், பல வீடுகள் இருக்கலாம், பல வாகனங்கள் இருக்கலாம், பல பொருட்கள் இருக்கலாம், எல்லா வெற்றிலும் நீ மேன்மையாக இருக்கலாம் உலகத்தில். ஆனால் என்றால் தச்சிப்பு இல்லை. எப்படி இளைய மகன் தாக்கனுடைய எல்லா ஆசையும் பங்கிட்டு எடுத்துட்டு தூரதேசம் போயிட்டான். தூரதேசம் போயிட்டு எல்லாம் என்றால் சீரழித்து விட்டான். சீரழித்தது மட்டும் இல்லை என்றால் அதே தேரழித்துக்கிட்டு ஒரு நேரம் ஆகாரம் இல்லாதபடி எந்த ஒரு வேலை, என்ன வேலை? ராஜாதி ராஜாவாக இருக்கக்கூடிய மகன் மகள்கள்லாம் தேவ சமூகத்தை விளையும் போது தந்தி தான் மேய்க்கணும். அதே சமயத்தில் புத்தி தெளியாதவர்கள் தந்திக்கு வைக்கக்கூடிய ஆகாரம் கூட கிடைக்கும். அப்போ தான் அவனுக்கு புத்தி தெளிந்தது. அதே போல் இந்த தொலைக்காட்சியில் உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரியே, இது பிரஸ்டை நாள் 26வது ஆண்டு திரைசவிழா. நம்முடைய வாழ்க்கையில் எந்த அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்க்குற சத்தியம் தீவில் இந்த தொலைக்காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் புத்தியை தெளியாவிட்டால் இந்த நற்செய்தி மூலம் புத்தியை தெளிய வேண்டும். உங்கள் குடும்பத்துக்கு புத்தியை தெளிய வேண்டும், உங்களுக்கு புத்தியை தெளிய வேண்டும். தெளியும் பொழுதுதான் நிச்சயமாக ஆற்றம் ஏற்படும். அதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே
பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசுவுக்கு வந்தார். இயேசுக்கு வந்த நோக்கம் என்ன என்றால், உலக மக்கள் ரட்சிக்கப்படும். அதுக்காக தான் கல்வாரி மேட்டிலே தன்னை சிவபலியாக ஒப்பு கொடுத்துட்டார். ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் அந்த ரத்தத்தை உலக மக்களுடைய மீட்புக்காக திந்து விட்டார். அந்த சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம் தான் ரட்சிப்பு. அருமையானுகளை, இன்னைக்கு சிலுவை பற்றி என்ன என்று அறியாதபடி அனங்கள் இருக்கிறாங்க. ஓரபக்கரபா சங்கரபாதி கரவசியா, ஆவியானவரே பார்க்க கிடக்காத பெருமிச்சோடு கரிய செய்கிறார். அப்போ புத்தி தெளிந்த போது தான் எழுந்து தன் தமிழத்திற்கு போய், தப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், என்னையும் மேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் இல்லை, உம்முடைய கூலிக்காரையில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்றான் சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தமிழத்தில் வந்தார். அவன் தூரத்திலே வரும்போதே அவனுடைய தாப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். எப்போது புத்தி தெளிந்த பொழுதே, மனம் திரும்பும் பொழுது என்றால் கழுத்தை தாவும் கட்டிக்கிட்டு முத்தம் செய்கிறான். எவ்வளோ கண்ணீர் சிந்திருக்கும், எவ்வளோ கண்ணீர் சிந்திருக்கும் தகுந்த சகோதரியே. இந்த 26வது ஆண்டு கிறிஸ்த நிகழ்ச்சியில் இந்த நற்செய்தியை பார்த்து கொண்டிருக்கவில்லை, இன்னைக்கு ரட்சிப்பு இல்லாதபடி எத்தனை குடும்பத்தில் என்றால் சகோதரிகள் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள், கணவர்கள் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள், அருமையான பிள்ளைகள் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ரட்சிப்பு இல்லை. இந்த ரட்சிப்பு வர வேண்டுமானால் என்றால் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப தான் பெரிய ஆசீர்வாதம். எத்தனை கோடி சொத்து இருந்தாலும், எத்தனை பங்களால் இருந்தாலும், எவ்வளவு மேன்மையான படிப்பு இருந்தாலும், மேன்மையான வேலை இருந்தாலும் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஏனென்றால் என்றால் அது பெரிய ஆசீர்வாதம் இல்லை, ரட்சிப்பு தான் பெரிய ஆசீர்வாதம். இந்த ரட்சிப்பை இந்த மகன் பெற்றுக்கொண்டால் புத்தி தெளிந்தான். அப்போதான் அவனுக்கு என்றால் இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரையில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தாப்பனத்தை வந்தார். அவன் தூரத்திலே வரும்போது அவனுடைய தாப்பன் ஓடி கண்டு வந்ததுக்கு ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். மனம் தரும்போது தாப்பன் கழுத்தை கட்டி கொண்டு என்றால் முத்தம் செய்தான். குமாரன் தாப்பனை நோக்கி, தாப்பனே கருத்து விரோதமாகவும் உமக்கும் உண்டாகவும் பாவம் செய்கிறேன், இனிமேல் உம்முடைய குமாரன் சொல்லுக்கு பாத்திரம் இல்லைன்னு சொன்னான். அப்போ தாப்பன் தன் ஊழியக்காரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் பாதரட்சையும் கொடுங்கள், கொடுத்த கண்டை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம். என் குமாரனாகி இவன் மறித்தான், திரும்ப உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்ப காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அருமையானவர்களே, ஆண்டவர் சுத்திரம், அல்லேலூயா 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 அப்படின்னு சொன்னால் என்னை பொறுத்த அளவில் ரட்சிப்பு தான் பெரிய ஆசீர்வாதம், ரட்சிப்பு தான் பெரிய சந்தோஷம், ரட்சிப்பு தான் மகிழ்ச்சி, ரட்சிப்பு தான் அற்புதம், ரட்சிப்பு தான் ஆச்சரியம் என்பதை நான் சொல்ல முடியும். ஆண்டவரே சுத்திரம். அப்போது ரட்சிப்பினால் தான் பெரிய சந்தோஷம் ஏற்பட்டது என்றால் அவனுடைய வாழ்க்கையில் இளையகுமாருக்கு புத்தி தெளிந்தது. நீங்கள் இந்த நிகழ்ச்சியை சத்தியின் தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கலாம் என்றால் என்றால் இங்கே வேதத்தின் அடிப்படையில் புத்தி தெளியணும். புத்தி தெளிந்த ஒரு மகன் மகள் இருப்பார்கள் என்றால், புத்தி தெரிந்த ஒரு கணவர் மனைவி இருப்பார்கள்னா, புத்தி தெரிந்த தகுமன் தாய்மார் இருப்பார்கள்னா, அந்த குடும்பத்தில் என்றுமே சந்தோஷம்தான், எந்தெந்த சமாதானம் தான். இப்போது என்னென்றால் இந்த தாய் தப்பன் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க, அந்த மகன் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பான், கதறி 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 தப்பன் அழுதுருப்பான்.
இவன் பன்றிக்குள்ள தவிடு கிடைக்காத நேரத்தில் கதறி கதறி அழுதிருப்பான். இதில் சந்தேகம் இல்லை. அதே போல தான் இந்த அதிசய பறக்கா ஜெப வீட்டில் இது கண்ணீரோடு ஜெபித்த இடம், கெம்பீரத்தோடு அறுவடை செய்த இடம். எத்தனை பேர் அறுவடை செய்யப்பட்டிருக்காங்க தெரியுமா? எந்த தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் மட்டும் இல்லை, இந்தியாவில் உள்ள மக்கள் மட்டும் இல்லை, உலக நாடுகள் வந்த மக்கள் இருக்காங்க. நிலத்திலே அவங்க என்ன விண்ணப்பத்துக்காக கண்ணீரோடு பாரத்தோடு துன்பத்தோடு துயரத்தோடு எச்சிப்பு கிடைக்குமா கிடைக்காதன்ட்டு வந்து தெவித்த அதிசய பெற காத்த ஒளி என்பதை யாரும் மறந்து போக வேண்டாம் என்னும் ஒரு வசந்த சொல்லிவிட்டு நாங்கள் மத்தியில் தெய்வத்துக்குள் கடந்து போக இருக்கிறேன் என்றால் இங்கே வேதம் சொல்கிறது ரோமர் 14வது அதிகாரத்தில் இங்கே 17வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குறிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறதா. ஆலை பிரஸ்தையில் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறன்னா தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குறிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் என்றால் பசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம். இன்னைக்கு எச்சிப்பை பெற்றுக்கொண்டது சந்தோஷம்தான். இன்னைக்கு பசுத்தாவி பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் இல்லை என்று பார்க்கிறோம். எல்லாம் உலக உலகத்தில் உள்ள அனைத்து ஆசீர்வாதத்துக்காக நாம் முயற்சிப்படுகிறோம், பாடுபடுகிறோம். ஆனால் பசுத்தாவினால் உள்ள சந்தோஷத்தை இன்றைக்கி தெற்றுக்கொள்ளாதபடி தான் அநேக சபைகள் காணப்படுகிறது. அதை நான் குற்றப்படுத்தவில்லை. எல்லாம் ஒருவன் தலத்தினாலும் ஆவினால் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை மெய்யாக மெய்யாகவே சொல்லப்படுறான்னு வேதம் சொல்கிறது, நான் சொல்லலை, இயேசப்பா சொன்னது. அப்படின்னா பசுத்து ஆவிக்குள்ள என்றால் ஒரு மகன் வழி நடத்தப்பட வேண்டும், ஒரு மகள் வழி நடத்த வேண்டும், ஒரு வீடு நடத்தப்பட வேண்டும், ஒரு சபை நடத்தப்பட வேண்டும். பசுத்து ஆவி அது எங்கே உண்டோ விடுதலை உண்டு. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவினாலே எல்லாமே ஆகும். அப்போ ஆவினாலே எல்லாம் ஆகும். காதுகளும் கேட்க கடவான் என்று இயேசு சுவாமி என்ன பல இடத்துல சொல்லியிருக்கிறார். அப்போ நாம் என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில் எச்சிவின் சந்தோஷம் வேண்டும், பசுத்தாவில் நிரும்பின சந்தோஷம் வேண்டும், மனம் நிரும்பின ஞானஸ்தானம் சந்தோஷம் வேண்டும், பசுத்தம் வாழ்கிற சந்தோஷம் வேண்டும். அப்போது தான் என்றால் நிச்சயமாக லட்சிப்பின் சந்தோஷத்தை பூர்ணமாக பெற்றுக்கொள்ள முடியும். என்றால் கட்ட இந்த குமாரன் இளையகுமாருக்கு புத்தி தெரிந்த உடனே பெரிய சந்தோஷம் உண்டாச்சு. என்ன செய்தாங்க? பெரிய விசேஷித்த என்றால் விருந்தெல்லாம் அவனு செய்தார்கள், செய்து அவனு கௌரவித்தாங்க. அதே போல் இயேசப்பா நம்மளை கௌரவிக்க வேண்டுமென்றால் அவரு நம்முடைய பெயர் தீப புஸ்தகத்திலும் ஞாபக புஸ்தகத்திலும் எழுதப்படணும். அப்போ தான் சந்தோஷம். ஏதோ உலகத்தில் எத்தனையோ மனித மனுஷன் வாழ்கிறார்கள், உலகத்தை விட்டு கடந்து போகிறார்கள், அப்படி நம்ம இருக்கவே கூடாது. இப்போது இந்த நிகழ்ச்சியை உலகம் வந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்க போகிறேன். என்றால் ஒவ்வொருவரும் ஆவியான பேசிவிடும். ஆமோஸ் 3:7 சொல்கிறது, கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை தெளிக்கத்தான் ஒரு காரியம் செய்யாராம். உடைய எல்லாருடைய ரகசியம் ஏசப்பாவுக்கு தெரியும், தங்கசாமி ஊழியக்காருக்கு தெரியாது, உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது, கணவருக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது. ஏன்னா அவருக்கு தெரியும். ஏன்னால் தெரியும் பசுத்தாவியானவர். ஒரு சமயத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற குடும்பம் இங்கே ஜெபிக்க வந்தார்கள். அந்த ஐயா சொன்னார், என் மகளுக்கு திருமணத்துக்கு ஜெபிங்கன்னார். அவர் நான் ஜெபித்த பொழுது ஆவியான் சொன்னார், ஐயா நீங்கள் என்ன மணமகன் பார்க்குறது, ஏற்கனவே ஒரு மணமகனை பார்த்து முடிவு பண்ணியிருக்காளே என்று ஆவியான் பேசினார். பேங்க் மேனேஜர். உடனே அந்த மகள் தாப்பினா கட்டிட்டு கட்டி வச்சு அழ தொடங்கினது. பிறகு அதை கேட்ட பிறகு உண்மையாக சொன்னது. பிறகு அந்த மகளுக்காக ஜெபித்து ஒரு மன நிறுவல் வந்த உடனே அந்த குடும்பத்தில் உள்ள துக்கம் கண்ணீர் மாறி அவளை திருமணம் வேறு விசேஷமாக நடந்தது.
அதுதான் ரட்சிப்பின் அனுபவம். அந்த அனுபவம் நமக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒரு தேவைப்படுகிறது. இப்போ நான் ஜெபிக்க போகிறேன். மிகாவியல் தேவதூதன் இந்த செய்தியை வாசிக்கிறான். உலகத்தில் எண்ண முடியாத கலைகள் உழைத்து இருக்கிறது. இவைகளெல்லாம் தேவன் தூதனை கொண்டு பொறுக்கப் போகிறார். 10 நாட்களுக்குள்ள உலகத்தில் ஒரு சம்பவம் நடக்கப் போகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், மிகாவியல் தேவதூதன் இந்த வார்த்தையை சொல்லுகிறான், கலைகள் எங்கெல்லாம் முளைத்து இருக்கிறதோ அந்த கலைகளை அவர் பொடுங்க போகிறார். சவம் சென்னையில் எண்ண முடியாதபடி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் சென்னைக்கு வருகிறதே கர்த்தர் காட்டுகிறார். கூட்டம் கூட்டமாக ஜனங்களுக்கு கஷ்டம் வரப்போகிறே கர்த்தர் காட்டுகிறார். இப்போ அது எலும்பு கூடு, தென்னை வந்து ஒரு எலும்பு கூடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறதே என்று கர்த்தர் காட்டுகிறார். படிக்கிற பிள்ளைகளும் கொஞ்ச நாள் படிக்க முடியாது, வேலை செய்களும் வேலை செய்ய முடியாது, தொழில் செய்யணும் தொழில் செய்ய முடியாது, எந்த கஷ்டம் யாருக்கு எந்த நேரம் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இங்கே வருகிறது. மிகாவியல் தேவதூதன் இந்த செய்தி வாசிக்கிறான். வயிற்று வலியில் ஒரு கொஞ்ச நாட்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இப்போதே இயேசு கிறிஸ்து அவருடைய தூதர்களை அனுப்பி வயிற்றை தொட்டு விட்டார். தொட்டோன்னா வயிற்று இருந்த வலி போயிட்டு ஒலி ஒருவருக்கு ஒரு இடத்துல ஏற முடியாது, இறங்க முடியாது, நற்செய்தி கொடுத்ததில் பேச முடியாது. ஒரு ஊழியக்காரர் அப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே நற்செய்தி கொடுத்ததில் பேசுவதற்கு எந்த தடை இருக்கோ அதை கர்த்தரை விட்டார். இப்போ 90 நாட்களுக்குள்ள உலகத்தில் அநேக மாற்றங்களை நீங்கள் காண முடியும். எது கர்த்தர் சொல்லுகிறார். பழையவர்கள் பழையவர்கள் தான், புதியவர்கள் புதியவர்கள் தான், எது கர்த்தர்கிறார். எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆசீர்வாதம் வேண்டும், அற்புதம் வேண்டும், சமாதானம் வேண்டும், சந்தோஷம் வேண்டும். நினைக்கிறீர்களே, ஆசீர்வாதம் வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும், சமாதானம் வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும், சந்தோஷம் வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும், அற்புதம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள்ள வரணும். கர்த்தருக்குள் வரும்போது நிச்சயமாக நீங்கள் கேட்குற ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, அதை விட ஆசீர்வாதத்தை தருவோம். சபைகள்லாம் கொஞ்சம் நடக்காது, எந்த ஊழியக்காரங்க கொஞ்சம் ஊழி செய்ய முடியாது. அது கர்த்தர் சொல்லுகிறார். மிகாவியல் தேவதூதன் இந்த வார்த்தை சொன்னான். ஒருவேளை இது உண்மையா இல்லை பொய்யா நினைக்கலாம், கொஞ்சம் பொறுத்து பார்கள். ஒரு குழிக்குள்ள கூட்டம் கூட்டமாக போட போகிறாங்க. இப்படி தான் உலகத்தை நடக்க போகுது. மனிதன் வந்து எதை வெறுக்கிறானோ அதை அறுப்பான். நிச்சயமாக அற்புதம் அற்புதம் அற்புதம். ஆண்டவரே சோதரம், ஆண்டு கத்ததாமே ஆண்டவரே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழக்கடவோம் என்ற வேத வசனத்தின்படி இந்த 26 ஆண்டுகள் கர்த்தர் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து இந்த மீட்டிங்கின் ஆரம்ப நேரம் முதல் இந்நேரம் வரைக்கும் கர்த்தருடைய அளவற்ற பிரசன்னம் இந்த இடம் முழுவதையும் நிரப்பியிருக்கிறது. இப்பொழுதும் இந்த ஊழியத்தை குறித்ததான சில அறிவிப்புகளை நான் உங்கள் மத்தியிலே வைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஐயாவை சந்தித்து ஜபிக்கவோ அல்லது தொலைபேசியின் மூலம் ஜபிக்க நீங்கள் வாஞ்சிப்பீர்கள், ஆனால் நீங்கள் தொடர்பு கொண்டு ஜபிக்கும்படி உங்களை மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் நம்முடைய அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஜப வீட்டின் ஊழியங்கள் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் உபவாச ஜபம் இப்பொழுது ஆன்லைனில் நடைபெறுகிறது. ஏபிபிஎம் லைவ் என்கிற இதில் நீங்கள் போவீர்கள். ஆனால் காலை ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் காலை 11:30 முதல் 1 மணி வரைக்கும் அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. நீங்கள் எல்லாருமே அந்த நிகழ்ச்சியை எங்களோடு கூட இணைந்து பார்த்து கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை மிகுந்த அன்போடு அழைக்கிறோம். நாளைய தினம் காலையிலே 11:30 முதல் 1 மணி வரைக்கும் அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். அதே போல் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சத்தியம் தொலைக்காட்சியிலே ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தோறும் அதிகாலை 5:30 முதல் 6 மணி வரை சுமார் அரை மணி நேரம் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. நீங்கள் எல்லாரும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நிறைவாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் இந்த 26வது ஆண்டு பிரதிஷ்டை ஆராதனை இந்த நிகழ்ச்சி இப்படி சத்தியம் டிவியிலே ஒளிபரப்பாகும்படியாக தங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்கி இந்த நிகழ்ச்சியை நடத்த பொறுப்பேற்று காணிக்கைகளை அனுப்பின அன்பு குடும்பம், மகேஷ் ஹேமா குடும்பம், இவர்கள் சிங்கப்பூரில் இருக்கிறார்கள்.
கர்த்தர்தாமே இந்த பிள்ளைகள் இந்த ஊழியத்தை கனப்படுத்தி தாங்கினபடியால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இவருடைய கைகளின் பிரயாசத்தின் மேலும் இவர்கள் குடும்பங்கள் மேலும் இருக்கட்டும். உபாகமம் 1:11 நாம் வாசிப்பதன் வசன வண்ணமாக, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்ற வேத வசனத்தின்படி கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஆசீர்வாதங்களை கர்த்தரே கொடுத்து வழி நடத்துவாராக. இதுவரை தாங்கினவர், ஏந்தினவர், சுமந்தவர், தப்புவித்தவர் இன்னும் வருகிற நாட்களிலும் அப்படிப்பட்ட கிருபைகளோடு உங்களையும் எங்களையும் இந்த ஊழியத்தையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஆத்மாவே கர்த்தர் ஸ்தோத்திரே, முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. ஆத்மாவே கர்த்தர் ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் என்னும் சதாக்கள் நம் அனைவரோடும் இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி தெரு, 54 OC, சென்னை 53.